தியான மாஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நமஸ்காரம். தியானம் செய்ததுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது, அந்த நன்மைகள் நான் அடைஞ்சதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். படித்தது வளர்ந்தது எல்லாமே தமிழ் தான், ஆனால் தியானம் மூலமாக கற்றுக்கிட்டது எல்லாமே தெலுங்கு கற்றுக்கிட்டு தெலுங்கு மூலமாக தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி சொல்கிறதுக்காக நான் என்னுடைய வேலைன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வேலையை தெரிஞ்சதுக்கப்புறமாக என்னுடைய வேலை என்னமோ இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அதாவது தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த விதமான எதுவுமே தெரியாமல் எதுக்காக வந்தோம், எதுக்காக வளர்ந்தோம், எதுக்காக படித்தோன்றது தெரியாது. ஆனால் தியானம் மூலமாக செஞ்சது என்ன காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சென்னையில் இருக்கும்பொழுது எதுக்காக நான் வந்து காலாசிரிக்கு வந்தேன், எந்த வேலை செய்கிறதுக்காக வந்தேன்றது மாத்திரம் எனக்கு தெரியாது. ஆனால் தியானம் செஞ்சதுக்கப்புறமாக எதுக்காக வந்தோம், என்ன வேலையாக வந்தோம், எந்த வேலை நம்ம செய்ய போகிறோன்றது தியானம் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போ தியானம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோமோ, தியானம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட அந்த சத்தியமும் அந்த வாழ்க்கை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஸ்ரீ காலாஸில் இருக்கும்பொழுது தியான மாஸ்டர்ஸ் மணி மூலமாக, அண்டே தமிழ் மணி பேர், அவர் மூலமாக தியானன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொன்னார், தியானம் பண்ணுறதுனால எந்த விதமான நோய் இருந்தாலும் குணமாகும் அப்படின்னு எனக்கு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி 2000 சம்சரம், 2000 சம்சரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி 2000 சம்சரத்துலேருந்து ஜனவரியிலேருந்து தியானத்துக்கு அடியெடுத்து வச்சோம். எப்போது ஒரு ஒரு 1 ஹவர் செஞ்சதுக்கப்புறமாக அது ஒரு பிரதிபலன் அனுபவித்தோம். பிரதிபலன் என்னென்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷம் எப்படி தியானம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோன்றதை உணர்ந்தேன். அன்னையிலிருந்து இன்று வரையில் தியானம் மூலமாக கற்றுக்கிட்ட அந்த வித்தைகள் எல்லாருக்கும் சொல்லணுன்றது என்னுடைய ஆசை. அந்த ஆசையினால் ஆந்திர பிரதேசில் இருக்கிற யார் யார் தியான கிளாஸஸ் கூப்பிட்றாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சுயமாக தியானம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட அந்த சத்தியத்தை சொல்கிறதுக்காக புறப்பட்டேன். புறப்பட்ட இடத்துல எல்லாமே வெல்கம். இந்த வெல்கம் எப்படி கிடச்சிது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எழுதவோ படிக்க தெரியாமல் இருந்த தெலுங்கில் மெடிடேஷன் பூர்த்தியாக தெரிஞ்சுக்கிட்டு தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்காக தான் நான் வந்துடுறேன் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அதை நான் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எதுக்காக காலாசிரிக்கு வந்தோம், படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது, படித்ததெல்லாம் தமிழ் தான், ஸ்கூலில் போனதும் தமிழ் தான், எல்லாமே நம்ம அங்கே படிச்சுட்டு இங்கே என்ன செய்யறதுக்காக வந்தோன்றது தியானம் பண்ணதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறமாக சத்தியத்தை சொல்கிறதுக்கு முதல் பட்சம் ஃபஸ்ட்டு 2000 வருஷம் தியானம் பண்ணும்போது 1 மணி நேரம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த சந்தோஷம், இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்து 1995லேருந்து ஒரு 5 இயர்ஸாக எனக்கு வயிற்றில் புண்ணு, அதாவது அல்சர், அந்த அல்சரு ஒரு தியானம் பண்ணி ஒரு 2 மாதத்துக்குள்ளே பூர்த்தியாக குணமாச்சு. இது குணமாடுறோன்னா மனஸ்பூர்த்திக்காக இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது ஒரு ஸ்பந்தனம், அதாவது உள்ளே இருக்கிற ஒரு சந்தோஷம், இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுக்கிட்டேன். தியானம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட அந்த சந்தோஷமும் பொங்கின ஒரு ஹாப்பி, இன்னும் தெரிஞ்சுக்கணும் நான் யார், இந்த பூமிக்காக எதுக்காக வந்தேன், வந்த வேலை என்ன, அதை தெரிஞ்சுக்கணுன்னு அப்படின்னு சொல்லி மனசில் ஒரு எண்ணம், அதை தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறமாக ஓஹோ இதன் மூலமாக தான் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம், காலாசிரி வந்தோம், ஒரு சென்னையிலேருந்து ஒரு சிட்டியில் இருந்துக்கிட்ட ஒரு காலாசிரிந்து ஒரு வில்லேஜ் ட்ரிப் 2000 வருஷம், இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிடுது. ஆனால் வந்ததுக்கப்புறமா தெரிஞ்சது இதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம், சம்பாதிக்கிறதுக்காகவோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ நம்ம இங்கே வரல. ஆனால் தியானம் மூலமாக இதை கற்றுக்கிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் இங்கே தியானத்தில் வந்தோம் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா ஒரு இணைப்பறையாத ஒரு சந்தோஷம், நம்ம தெரிஞ்சுக்கிட்ட சத்தியமும் எல்லோருக்கும் பகுக்கணும், எல்லோருக்கும் தெரியப்படுத்தணுன்றது ஒரு எண்ணம்,
அதன் மூலமாக இதே மாதிரி ஆந்திர பிரதேசில் எங்கே கூப்பிட்டாலும் கிளாஸ் பண்ணுறதுக்காக போவேன். இதே செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது சென்னை வாழும், அதாவது சென்னையில் இருக்கிறவங்க 2004 அவங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா எங்களை காலாசலில் கொஞ்சம் பேர் போனோம், இதில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு சாரை பார்த்தது பீச்சில் பார்த்தோம், மெரினா பீச் கடற்கரையில். அந்த கடற்கரையில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி நடந்தது. அதில் என்னை கூப்பிட்டு மைக்கு கொடுத்து பேச சொன்னார். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்னையில் 2004 பேசினது. என்ன தான் கூப்பிட்டாருன்றது எனக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளோ ரொம்ப பழக்கம் இல்லையே, பாப்பார் அவ்வளோதான். கூப்பிட்டு பேச சொன்னார். அன்றைக்கி ஃபஸ்ட்டு அதான் சொன்னேன், சார் தியான பிரச்சாரம் பண்ண சொல்கிறீங்க, என்கிட்ட பைசா எதுவும் கிடையாது, எப்படி சார் பண்ணேன்னு சொன்னேன்னா, அவர் உட்காந்துருந்த கீழே எழுந்து ரெண்டு ஜீபாலும் ஜோபி எடுத்து வெளியில் காமிச்சார். என்கிட்ட பைசா இருக்கா, இன்றைக்கி நான் சந்தோஷமாக வரலையா, சந்தோஷமாக செய்யலையா, அதே மாதிரி தான் உனக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய உணர்வு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னையிலேருந்து ஒரு ஃபயர், நாமளும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்லணுன்ற ஒரு ஃபயர். அதே மாதிரி 2007 தியானமாக உச்சம், அதாவது 7 நடந்தது. அந்த 7 சென்னையில் அந்த உற்சவத்தில் கலந்துக்கிட்டோம். அந்த உற்சவத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 அங்கே போனோம், அதாவது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் 7 அந்த ப்ரோக்ராமுக்கு சென்னை மாஸ்டர்ஸ் எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் வந்து அங்கே எப்படி பிரச்சாரம் பண்ணோம், ஒரு கிளாஸ் விடாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 அங்கேயே தங்கியிருந்து கிளாஸு, ஸ்கூல்ஸு, காலேஜுக்கு எங்கெங்கே போகணுமா, ஹாஸ்பிட்டலுக்கு, ஃபயர் ஸ்டேஷனுக்கு, எல்லா இடத்துக்கும் போய் எங்களுடைய பிரச்சாரத்துக்கு முதல் வச்சோம். நானும் கிடையாதுங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டு மூலமாக அங்கே வந்தாங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்து எவ்வளவோ பேர் வந்து அங்கே கலந்துக்கிட்டாங்க, எல்லோரும் ஒர்க் பண்ணாங்க. அது என்னால் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட்டில் நடக்கும்பொழுது இன்னும் சொல்கிறதுக்காக இன்னும் ஃபயர் ஆச்சு. அதே மாதிரி 2008 சார் வந்து பெங்களூருக்கு வந்தார். அங்கே அந்த புத்தா பௌர்ணமி அன்னைக்கு ப்ரோக்ராம், அதில் ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதில் நாங்கள் சென்னை மாஸ்டர்ஸ் எல்லாமே அங்கே வந்தோம். அங்கே வரும்பொழுது லாஸ்ட் டைமும் ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஊட்டியில் வந்து 3 கிளாஸஸ்ன்னு சொன்னாங்க, அதில் கலந்துக்கிறதாக நாங்கள் போனோம். அந்த 3 அங்கே தங்கியிருந்து அந்த ரோஜா தோட்டத்தில், தோட்டப்பேட்டை அந்த இடத்துல கிளாஸ் நடந்தது. அங்கே ஒரு புது விதமான ஒரு அனுபவம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் எல்லோரும் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய பேர் சொல்லி கூப்பிட்டார். என்ன தான் கூப்பிட்டாருன்னு சொல்லின்றது கை காமிச்சு கூப்பிட்டார். பின்னாடி பார்த்தா யாருமே இல்லை. ஓஹோ, என்ன தான் கூப்பிட்டாருன்னு படித்து உணர்ந்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சொன்னார் அவர், 2013 நீ இருக்கணும்டா, நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, 2008 இன்னும் 5 இன்னும் உங்கள் கூட இருக்கணும், செய்யணும், இன்னும் 5 இருக்கா அப்படின்ற மாதிரி உணர்ந்தேன். ஆனால் அது 5 அதுக்கப்புறமா தான், 2012 தான் எல்லாருமே சொன்னார், 2012 ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடும், நம்ம போகணும் அவசியம் கிடையாது, அவங்களே தேடி வருவாங்கன்னு சொன்னார். அது சக்ஸஸ்ஃபுல்லாகச்சு. அதே மாதிரி 2013 சார் சொன்ன மாதிரி ஃப்ரீடம் எனக்கு கிடச்சிது. 2012 10x10 சைஸில் எங்கள் வீட்டு மாடியில் பெரிமேட் ஓப்பன் ஆச்சு. அது சார் வருவார்ன்றது கெஸ் கிடையாது, பட் சம்டைம் திருப்பதிக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்தார், அதாவது பெரிமேட் ஓப்பனுக்காக. அங்கே வரும்பொழுது பெரிமேட் ஓப்பன் ஆச்சு, காலாசிரிக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் கொடுத்தேன் சாருக்கு. உடனே வந்தார், இது பெரிமிட் ஓப்பன் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 படுத்து தூங்கினார். தூங்கிட்டு அங்கே சாப்பிட்டு அங்கே எல்லார் மத்தியிலையும் இந்த மாதிரி பெரிமேட்டு எல்லா இடத்துக்கும் வரணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சு சொல்ல சொன்னார். இந்த சங்கல்பமே ஒவ்வொரு வீட்டுக்கும் பெரிமேட் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம்.
சார் சொன்ன கான்செப்டை இப்போது சொல்கிறார், அன்றைக்கு அன்றைக்கு சொல்கிறார். அதன் பிரகாரமே இப்பெருமேட்டு கட்டத்தினால எவ்வளோ சந்தோஷப்பட்டதுனால இந்த 2012 ஃப்ரீ பேட் ஆயிடும். ஃப்ரீ பேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே கஷ்டம், போகிறதுக்கு வரத்துக்கு மணி இல்லாமல் எப்படி சொல்கிறது எப்படி போகிறதுன்ற ஒரு சூழ்நிலையில் கிளியர் ஆச்சு. எப்போ இது கிளியர் ஆச்சோ இன்னும் ஹாப்பி. அன்னிலேருந்து இன்றைக்கு வரலும் இதிலோட சந்தோஷம் தியானம் பண்ணவங்களுக்கு தாங்க அர்த்தமாகும். இதில் ஒன்று பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் அதாவது தொட்டப்பேட்டையில் ஊட்டியில் இருக்கும்போது 2013 வரலும் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி, டே நீ தேவடுறா அப்படின்னு சொன்னார், நீ தெய்வம் என்ன சொன்னார். தெய்வம்ன்றது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நான் அப்போல்லாம் உணரலை. ஆனால் அது 2013 தான் தெரியும் தெய்வம்னா நம்மளை எதுக்காக சார் சொன்னார் அப்படின்னு சொல்லி அதனுடைய பிரதிபலன் அனுபவித்தோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதனை. சாதனை மூலமாக இந்த பெருமேடு கட்டத்தினால எங்கள் வீட்டு எதுவுமே இல்லை, சாதனை அதிகமாக முதல்ல வச்சோம். இந்த முதல்ல வச்ச காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தியானன்றது எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். ஒரு ஃபயர் அது உள்ளே எழுந்தது. அதன் மூலமாக எங்கே கிளாஸ் நடந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, போகிறதுக்கு ரெடியாக இருந்தேன். தியானம் மூலமாக பைலோக வாசல்னு சொல்கிறாங்க, மேல் உலகத்து மாஸ்டர்ஸ் கனெக்டட் ஆனார். அவங்க பேசுகிறது, அவங்க எனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்றது ஒவ்வொரு நாளும் கொடுப்பாங்க. மேல் உலகத்தும் சரி, கோடான கோடி உலகம் சரி, கந்தர்வ லோகம் அது ஒரு லோகம், அந்த மாஸ்டர்ஸ் கூட எனக்கு கனெக்டட் ஆனார். கந்தர்வ லோகத்தை மாஸ்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பர்த்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார். கோடம் எத்தனோ பர்த்து நம்ம எடுத்திருக்கோம், அந்த பர்த்தில் கந்தர்வ லோகத்தில் ஒரு பர்த்து நீங்கள் எடுத்திருக்கீங்க, அந்த பர்த்தினால் இப்போ நீங்கள் கோடான கோடி உலகத்திலிருந்தும் சரி, கந்தர்வ லோகத்தில் நீங்கள் கால் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த அரகு நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம், நம்ம எதுவுமே தெரியாமல் இருந்தோம், இவ்வளவு நம்ம எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்றது ஒரு கெஸ்ஸு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாதனை மூலமாக எது வேணுமாலும் நம்ம செய்யலான்றது ஒரு தைரியம் வந்தது. சார் சொன்ன கான்செப்டில் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்த வேலை நீங்கள் செய்யுங்க, தியானம்ன்றது நீங்கள் செய்யுங்க, மனசில் எந்த விதமான கோரிக்கைகளும் எதுவுமே இல்லாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் செய்யுங்க, இயற்கை உனக்கு கொடுக்கப்படும் சொல்கிறார் சம்டைம். அதே மாதிரி இப்போது தியான பண்ணத்தினால கந்தர்வ லோகத்துலேருந்து கொடுத்த அந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அங்கேருந்து எனக்கு மெசேஜ் வரும். என்ன மெசேஜ் கேட்டிங்கன்னா, நீங்கள் தியானம் பண்ணி எனக்கு அதாவது சூஷ்ம சரீரம் மேல் உலகத்துக்கு போய் ஸ்ப்ரெட் பண்ணணும், அன்ன அன்னைக்கு சம்பாரிச்சுக்கிட்ட அந்த எனர்ஜிஸு ஞானமும் ஸ்ப்ரெட் பண்ணணும். நம்ம நிதிர போயிட்டு இருக்கும்போது அதாவது தூக்கத்தில் நம்ம சூஷ்ம சரீரம் ரிலீஸ் ஆகும். ஒவ்வொரு நாளும் அங்கே போகும், போய் நம்ம அன்னன்னைக்கு சம்பாரிச்சுக்கிட்ட அந்த ஞானமும் சக்தி ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால அவங்க எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு சொன்னிங்கன்னா, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாஸ்டர்ஸ் எல்லாருமே, அதாவது மேலு உலக மாஸ்டர்ஸ் எங்களுக்கு பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கோடான கோடி ஜனாபலத்தில் நீங்கள் இந்த எங்களுடைய உலகத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, கோடான கோடி ஜனாபலம் இருக்கிற இந்த பூமியில் நீங்கள் தான் எனக்கு தென்பட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்தார். அந்த மெசேஜ்ன்றது எனக்கு உடம்பெல்லாம் ஒரு ஷேக் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம தான் அவங்களுக்கு கண்ணில் பட்டோம் அப்படின்னு சொன்னதுனால இதை தெரிஞ்சுக்கிட்டால எவ்வளோ சந்தோஷமோ, இது யாருமே சந்தோஷிக்க முடியாதுங்க. அந்த சந்தோஷம் எனக்கு கிடச்சிது. இதெல்லாம் எப்படி சாதனை இதன் மூலமாக நாங்கள் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒவ்வொரு மாஸ்டர்ஸும் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் நம்ம செய்யணும், இன்னும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஃபயர். இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கோடான கோடி உலகத்திலிருந்து நமக்கு மெசேஜ் வரும்பொழுது அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது எந்த ஆனந்தமோ, ஈ ஆனந்தமோ தியானம் செஞ்சவங்களுக்கு தான் இதை புரியுமே தவிர
செய்யாதவங்களுக்கு புரியறதுக்கு சக்தி வேணும். அதுக்கு அது சக்தி சம்பாரிச்சிக்கிட்டா தான் தெரிஞ்சுக்க முடியும். இதே 15 வருஷமாக 20 வருஷமாக தியானம் பண்ணுறவங்க கூட இருக்காங்க, ஆனால் சரியாக பண்ணுறதில்லை. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதெல்லாம் வைக்கிறது கிடையாது. கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வச்சாங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அரிதறிது மாநில பிறப்பல் அரிது, மனிதலாக பிறக்கிறதுன்றது வந்து அரிதானது. அந்த அரிய சந்தர்ப்பம் நமக்கு கிடச்சிருக்கு. அரிதறிது மாநில பிறப்பல் அரிது, அரிதலும் அரிது கூடு செவிடு, அதாவது கால் விளங்காதவங்க, கண் பார்வை தெரியாதவங்க எல்லாருமே வந்து இந்த உலகத்துக்கு, அதாவது எல்லாமே கை காலெல்லாம் நல்லபடியாக நம்ம இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அது அரிதானதுக்காக தான். அந்த அரிதானதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பூமிக்கு எதுக்காக வந்துடும் தெரியாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்றது, தூங்குறது, வேலைக்கு போகிறது, இதான நம்மளுடைய வேலை கிடையாது. அது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட், இந்த பூமிக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிறக்கிறோம், வளர்கிறோம், படிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், பசங்களை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அவங்களும் கல்யாணம் பண்ணுறோம். இதுதான் ரூட்டீனாக நடந்துகிட்ருக்கு. இதுதான் எல்லாருக்குமே தெரியும். தியானம் பண்ணாதான் அசலான விஷயம் என்னன்னு காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமி ஒரு சந்தோஷமாகணும். கோடான கோடி ஜீவராசிகள் வாழ்கிற இந்த பூமியில் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தியானன்றது அந்த எனர்ஜிஸு சம்பாதிக்கணும். இந்த பூமியில் ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் சரி தியானம் பண்ணி தாங்க ஆகணும். எங்களுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தியானத்தினால் என்ன நன்மைகள்ன்றது வந்து இன்றைக்கி பூரா பேசினாலும் சரி, ரெண்டு நாள் பொறுத்து பேசினாலும் சரி வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு அனுபவமும் சம்பாதிச்சுக்கிட்டு. நான் சொல்கிறதெல்லாம் வந்து என்னுடைய சுய அனுபூதி, சுயமாக சம்பாரிச்சிக்கிட்ட ஒரு அனுபவம். இந்த அனுபவமும் தியானம் பண்ணதாங்க கிடைக்கும். தியானம் பண்ணலைன்னா யாராலும் சரி இது சாதிக்க முடியாது. சாதனைன்றது ஒரு பவர். ஆ பவர் நம்ம சம்பாரிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நான் எப்படி இருந்தேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்ன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே தெரிஞ்சிட்ருக்கோம். நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், நம்மளுடைய ஞானமும், இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்களும் அந்த மாதிரி வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். சார் சொல்லுவார், என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி நீயும் ஆகணும், அப்போ தான் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவார். அதாவது இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சாதனைன்றது ரொம்ப முக்கியமாக தான். யாராக இருந்தாலும் சரி, படித்தவங்க, படிக்காதவங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க, யாராக இருந்தாலும் சரி, இதில் முதல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா, தியானம் கண்டிப்பாக தேவைப்படும். எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பஸ் கண்டக்டராக இருந்தாலும் சரி, பூசாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தியானம் கண்டிப்பாக செஞ்சால் தான் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு நமக்கு ஆரோக்கியமும், ஆரோக்கியமே மகாபாக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியமாக நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா தியானம் தாங்க ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் அகிம்சைன்னு சொல்லியிருக்காங்க. அகிம்சையை நம்ம வாழ்கிறது தவிர்த்த வேண்டும். சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெஜிடேரியன் வாழணும்னு சொல்லியிருக்காங்க. வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால என்னென்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட் குணமுடும். அதுக்காக வெஜிடேரியன் நம்ம வாண்டட்னு சொல்கிறாங்க. வெஜிடேரியன்றது ரொம்ப ஆரோக்கியமாக, நம்ம உடலுக்கு ஈர்த்த உணவு வெஜிடேரியன் தான். அதுக்காக வெஜிடேரியன் நம்ம பயன்படுத்த சொல்கிறாங்க. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.